ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மூவி டெல்லர் பாலா. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, கல்யாணம் ஆன பெண்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க மாமியார் வீட்டில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அழகா பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்கறதுக்காக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேச விடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து நான் எந்த காதலுமே பண்ணதில்லை, இதுக்கப்புறம் தான் நான் எல்லா காதலையும் சேர்த்து வச்சு நான் வருங்கால மனைவிக்காக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட்சி பண்ணிருக்கா சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா இல்லை பழைய காதல் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாப்புல, நம்ம ஹீரோயின் வந்து எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே அந்த காதலை பரிமாறம் கொள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது. ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த கல்யாணத்தில் ஒரு சின்ன பொண்ணு எட்டி பார்க்குறாங்க, எனக்கு இந்த கல்யாணமே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, எனக்கு கல்யாணமே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு கல்யாணம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அந்த கல்யாணத்தை எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட முடிஞ்சு அவங்க பார்க்கவே இல்லை, அவங்களும் ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் நைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயின் வரத்துக்காக. நம்ம ஹீரோயின் வராங்க, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து உங்களுக்கு இருட்டுனா பிடிக்குமான்னு கேட்குறாங்க. எனக்கு இருட்டுனா பிடிக்கும்னு சொன்னால் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க வேலையும் முடியுது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. மாமியார் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க கேட்குறாங்க, என்னங்க வந்ததுலேருந்து உட்காரவே மாட்டீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் அப்படி தாம்மா, என் பையன் ஒன்று கேட்பான், எங்கள் புருஷன் ஒன்று கேட்பான், மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி வேறு வேறு சமையல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் வந்து வெளியே போயிட்டு நைட்டு வராங்க. நைட்டு வந்த பிறகு நம்ம மாமியாரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அதான் நீங்கள் போய் படுங்க, நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின், நீங்கள் போய் படுங்கம்மா, நீங்கள் ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, வெளியே போயிட்டு வந்துருக்கு, நீங்கள் போய் படுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் படுக்க வச்சுறாங்க. அடுத்து நல்லா போதே கதைன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க, ஆனால் அப்படி தான் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே வரான். கிச்சனுக்குள்ளே வந்தோடனே மொத்த வேலையும் ஹீரோயினும் மாமியாரும் மாற்றி செய்கிறாங்க. செஞ்சுட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோட அப்பாவும் வேலைக்கு அனுப்புறதுக்காக ரெண்டு பேருக்கும் வகை வகையாக செஞ்சு போட்டு அவங்க தட்டுலேருந்து தண்ணியிலேருந்து சோறுலேருந்து வெளியே போகிற செருப்பு வரைக்கும் எல்லாமே மாமியார் பண்ணிடுறாங்க. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவனுங்க சாப்பிட்டு தட்டியும் எடுக்கல, சாப்பிட்டு போட்ட கீழே போட்ட மிச்சம் மீதியும் எடுக்காமல் அப்படியே அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. அட்டா பாவீங்களா, உங்களுக்காக நான் காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் என்னடா சாப்பிட்டு போட்ட முருங்காக்கு துண்டை கூட நீங்கள் எடுக்காமல் போயிட்டுருக்கீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இழக்காமல் வச்சுருக்கீங்க எங்களுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்குதுமா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்து நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் உனக்கு பழகிடுமா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மாமியாருக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க பிரசவமாக இருக்காங்க, சின்ன பொண்ணு வெளிநாட்டில். அவங்க சின்ன பொண்ணு, அம்மா நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுமான்னு சொல்லி கேட்க, நம்ம மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா நம்ம அப்பா பற்றி உனக்கு தெரியுமே, இங்கே எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு, இந்த மிச்ச வேலையும் யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பொண்ணுகிட்ட மாமியார் சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ நம்ம அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்தே அவனை அவனுக்கு டிக்கெட் போட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம மாமியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு வீட்டுக்கு நான் போகிறோமா, நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெண்டு நாள் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்களும் அவங்க சொல்லிட்டு கிளம்புனவனே இவங்களுக்கு டபுள் மேலே டபுள் வேலை வந்துக்கிட்டே இருக்குது. தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க, எச்சத்தட்டாக இருக்குது, அதெல்லாம் எடுத்து உரம் வர்றாங்க, குப்பத்துக்குள்ளே கையை விடுறாங்க, சிங்க்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு, சிங்க்கு ஒளிவிட்டுருக்கு, புருஷங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க, புருஷனும் கேட்குற மாதிரி தெரியல. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லா வேலையும் இவங்களே செய்கிறாங்க, வீடை துடைக்கிறாங்க, பெருக்கிறாங்க, படிக்கட்டுலேருந்து கீழே பாத்ரூம் வரைக்கும் மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்கிறாங்க. இந்த வேலை தான் செய்யணும் பத்தாதுன்னு பார்த்தா, ராத்திரியில் அவன் புருஷன் வந்து என் பக்கத்தில் வந்து அந்த வேலையும் செய்யணும். அவங்களால அந்த வேலை செய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு நினைப்பில் எங்கே போதுன்னா, கிச்சனும் சிங்க்கும் அந்த அழுக்கு தண்ணி வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து வந்து போதும். அவங்களால அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, அப்படியே டயர்டாகி அங்கேயும் தூங்கிடலாம். அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. என்னம்மா என்னம்மா இவ்வளோ நாள் காலையே காரன்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பிஸியாக இருக்கேம்மான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துட்டு இருக்கேன், நீ கண்டிப்பாக மறக்காமல் உன் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. அவங்க நான் கண்டிப்பாக வந்துடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்கள ரொட்டேஷனல் வேலையை பார்க்குறாங்க. படிக்கட்டுலேருந்து கிச்சன்லேருந்து மொத்த வேலையும் செஞ்சு டயர்டாகி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியல. அது பார்த்தாதுன்னு பார்த்தா, அவங்க மாமியாரோட புருஷன் மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவன் வந்து எனக்கு ப்ரெஷ் எடுத்துட்டு வா, பேஸ்ட் எடுத்துட்டு வா, செருப்பு எடுத்துட்டு வா, அந்த மாதிரி வேலைலாம் அவன் வாங்குறான். அதை பார்த்து கடுப்பாயிட்டு அவங்க என்ன பண்ணுறான், அவங்க ஹஸ்பண்ட்டை இந்த மாதிரி இந்த வேலைலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா தானே சொன்னால் செய், இல்லை நான் போய் செய்யிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் வந்து சொல்ல, இல்லை இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, ஏங்க இந்த மாதிரி வந்து சிங்கில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, அதை பிளம்பரை கூப்பிட்டு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் சரிங்க அதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்டே இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் நான் உன்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா, உங்கள் வீட்டில் வேணால் கேட்டுப்பேன் நான் உன்னை வேலைக்கு போகணுன்னு தான் சொல்லுவேன், இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு தடுக்குதாரு. அதுக்கப்புறம் அவங்க நைட்டு வேலை ஸ்டார்ட் ஆகுது. அந்த நம்ம ஹீரோனுக்கு நினப்பெல்லாம் அந்த சிங்கு கிட்டேயும் அந்த குப்பை கிட்டேயுமே அவங்க நினப்பெல்லாம் போகுது. அதுலேயே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சே அவங்ககிட்ட போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேலைக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் அப்படியே அவரும் திரும்பி ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு, நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஸ்கூலுக்கு போனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாபிக் போகுது, குடும்பத்தில் வந்து குடும்பத்தலைவர் பேசுனா குடும்பத்தலைவர் கேட்கணும்னு சொன்னேன். ஸ்கூலில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது, ரெண்டு பேருமே சமம்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பெல்லும் அடிக்குது, ஸ்கூலும் முடிக்குது, இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க மாமனாரும் இவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி சமையல் பரவாயில்ல பட் ஆனால் சாப்பாடு இனிமேல் என்ன பண்ணுறா விறகடுப்பில் வச்சுரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகிட்டு நம்ம மாமியாருக்கு கால் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீ அவங்களுக்கு தெரியாமல் அப்ளை பண்ணுறமா, நான் பார்த்துக்கிறேன், நீ அவங்களுக்கு தெரியாமல் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், உடனே வா நீ போய் வேலைக்கு சேரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனை ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம டெய்லி இங்கே தான் வீட்டில் தான் சாப்பிட்றோம், நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிடலாமே ஜாலியாக சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் ஒரு பாம் ஒன்று வெடிக்கிட்டா மாறிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சாப்பிடும்போது சாப்பிட்ட மிச்சம் மீதிலாம் வந்து டேபிளே போட்டு அசிங்கப்பட்டு போயிடுவார். நம்ம ஹீரோனை அதை பார்த்து பார்த்து கடுப்பாயிட்டு இன்றைக்கி ஹோட்டலில் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அழகாக சாப்பிட்டு மிச்சம் மீதிலாம் கரெக்டாக தட்டில் ஓரமாக வச்சிருக்காரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பரவாயில்லையே ஹோட்டல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கல சாப்பிட்லாம் சொல்லணும், நம்ம ஹீரோவுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன நீ என்ன குத்தி காட்டுறியா, அது ஏன் வீடு, என் வீட்டில் நான் எப்படி வேணால் சாப்பிடுவேன், அதை நீ எப்படி கேட்கலாம், அது ஏன் வீடு, இது வந்து ஹோட்டல் நம்ம இடமா, இது ஹோட்டல் நீங்கள் நம்ம எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி மேனஸை தான் சாப்பிடணும், நான் ஒரு டீச்சர் எனக்கு இது கூட தெரியாது, நீ என்ன எனக்கு பாராட்டுகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு சண்டை உருவாகுது. சண்டையை தொடர்ந்து நைட்டில் வந்து நைட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, உனக்கு சாரி கேட்கணும் ஒரு மனசாட்சியே இல்லையா, நீ தப்பு பண்ணிட்டு நீ அமைதியாகவே இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க வந்து அரை மனசோட சாரி கேட்குறாங்க, சாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அமைதியாக லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தவனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கார், ஏன்னா அது மன அவர் இன்னும் மறக்கவே இல்லை, இந்த மாதிரி நீ மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கடுப்புலையே அவர் அப்படியே டீச்சருக்கு வேலைக்கு காலைல கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே இவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு, யோகி பாபு. அவர் ஃப்ரெண்டு வந்து பக்கத்து ஊருக்கு ஏதோ வேலை விஷயமா போகிறதுக்காக வரும்போது உங்களை நான் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவர் பையன் ஒரு பொண்ணு அவங்க பொண்டாட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் ஹீரோ சொல்கிறாரு, உன் பொன்னாடி என்ன பற்றி சொல்லிருக்கேதான்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, என்ன மாதிரி என்ன பற்றி சொல்லிருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களை பற்றி நிறையா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்து, அம்மா போய் டீ போட்டு கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யோகி பாபு என்ன சொல்கிறாங்கன்னா, டீலாம் வேணும் எனக்கு பிளாக் டீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சரி நான் ரெண்டுமே நான் போட்டுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளாக் டீ போட்டு கொடுத்து நம்ம யோகி பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு டீயாம்மா, இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஒரு இஞ்சி இல்லை ஒரு சுக்கு இல்லை, இவ்வளோ கேவலமாக போட்டுருக்கா சொல்லிட்டு மூஞ்சாலட்சம் மாதிரி பேசுகிறாங்க. இன்றைக்கி சமையல் நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யோகி பாபா பிரியாணி பண்ணிட்டு கிச்சனை அலங்கோலமாக பண்ணி வச்சு போகிறாங்க. அதை நம்ம ஹீரோயினை பார்த்து தலையில் கை வச்சுறாங்க, இன்றைக்கி மொத்த வேலையை நான் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் செஞ்சுட்டு நைட்டு 10:11 வந்து படுத்தேன். கூட பக்கத்தில் படுக்கிறவர் வந்து அந்த டைமில் தூங்கிவிடாமல் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கார் நைட்டில். அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவரால் அவங்களால முடியாமல் அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. மறுபடியும் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வந்துருச்சு நம்ம ஹீரோயின் கையில். அப்போ நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நான் அப்போவே அப்ளை பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் ஏன் அப்ளை பண்ணீங்க, அப்போ நான் சொல்கிறது கேட்க மாட்டீங்களான்னு சொல்லுன்னு அவர் சத்தம் கொடுத்து அவர் கிளம்பிடுறது. நம்ம ஹீரோ கிட்டே மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் அசிங்கப்படுத்தினேன் எங்கள் அப்பா கிட்ட வரியானி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திருட்டு போயிடறாங்க. நைட்டில் அவரோட படுக்க வரும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம நீங்கள் பண்ணலான்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ என்னால் முடியலங்க, என்னால் டயர்டாகுது உடம்பு, நீங்கள் 4 times பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே, ஓ நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா, இது ஒன்று தான் உனக்கு குறைச்சல, நீ அதுக்கெல்லாம் ஒருத்தையெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனை திட்டவுடனே நம்ம ஹீரோன் வந்து அழுதுகிட்டே திரும்புகிறாங்க. அவங்களால பேசவும் முடியல, மனசில் வச்சுக்கவும் முடியல, சைலண்ட்டாக அப்படியே கண்ணீர் விட்டே திரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே தாங்கிக்கிட்டு அவங்க ஒரு பொம்மை மாதிரியே வீட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பீரியட்ஸ் வருது. பீரியட்ஸ் டைமில் அவங்கள படாத பாடுபடுத்துகிறாங்க, நீங்கள் அதை தொடாத இதை தொடாத துணிக்கிட்ட போத கிச்சனில் போகாதன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன், சாப்பாடு எடுத்து வச்சா சாப்பாட்லையே கை வைக்கிற, நாங்கள் மாலை போட்டிருக்கோம், நாங்கள் மாலை போடுறது உங்களுக்கு தெரியலையா, நீ தீங்கப்படாதவ, நீ இங்கே வரவே கூடாது போ, ஓரம் போன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்க ஓர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அவங்க மனசு உடஞ்சி போயிட்டு அவங்க ஒரு ரூமில் கதவை சாத்திட்டு உக்காண்டாங்க. அப்போ ஒரு வேலைக்காரெல்லாம் கூட வச்சுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு போகும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதுக்காக சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. அப்போ ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா,
ஒரு வேலைக்காரை வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த வேலைலாம் நீ செய்யுமா அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து இவங்கள படாத நம்ம ஹீரோயினை படாத பாடுபடுத்துறாங்க. என்னம்மா பீரியட்ஸ் ஆகுதுன்ற நீ இங்கெல்லாம் கை வைக்கிற போ, பாயில் உட்காருப்போ, உனக்கு சாப்பாடு தட்டுலாம் இங்கே வரும், நீ அங்கேயே வச்சு தட்டு வச்சுன்னு அப்படியே உட்காந்துக்கோ, வெளியெலாம் வந்துடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சலச்ச மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சபரிமலையில் வந்து ஆம்பளைங்க மட்டும் தான் போகணுமா, பொம்பளைங்களும் போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போராட்டம் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மோட்டிவேஷனலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க வீடியோவே லைனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து துணியெல்லாம் கையை வைக்காத, நீ பாரு ஒரு வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி ஜெயிலில் கைதி மாதிரி நடத்தி ட்ரீட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா நைட்டு போகும்போது நான் ஊருக்கு போயிடுவேன் ரெண்டு நாளில், மறுபடியும் நீ தலையில் தண்ணி ஊற்றிட்டு ஏழாம் நாள் நீ உன்னோட வேலையை ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வண்டியிலேருந்து கீழே ஊறுதை பார்த்து நம்ம ஹீரோனு ஐயோயோன்னு சொல்லிட்டு வண்டி ஓடி போய் வண்டியை தூக்குனா நம்ம ஹீரோ அவங்கள தள்ளி விட்டு சீ கையெடு தீட்டுன்னு தெரியாது அவனுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே அசிங்கமாக போய் டென்ஷன் ஆகுது, அவனை அவனை தூக்குனது ஏன் தப்புடான்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க உள்ள. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட வாழ்க்கையே இப்படி முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு பாத பூஜை ஏதோ ஒரு பூஜை நடக்குது அவங்க வீட்டில், ஐயப்ப பூஜை நடக்குது. அந்த பூஜையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு ஏண்டா நான் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற சிங்கில் இருக்கிற அழுக்கு தண்ணியெலாம் டப்பாவில் பிடிச்சிக்கிட்டு அவங்க நெய் தேங்காய் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நெய் தேங்காயில் வந்து சிங்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி வச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு இவங்க உடனே கதவை முடிக்கிறாங்க. இன்னும் நம்ம ஹீரோ டென்ஷன் எடுத்து கதவை திறந்து அவங்க மாமனாரோட உள்ளே வரும்போது நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கு தண்ணியை அப்படியே டப்பாவில் கையில் எடுத்து நம்ம ஹீரோ மேலேயும் அவங்க மாமனார் மேலேயும் அப்படியே மூஞ்சிலேயே வாரி ஊற்றிடுறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க. நீங்கள் பண்ண பாவத்துக்கும் நீங்கள் பண்ண கொடுமைக்கும் நான் கூட இருக்கிறதே பெரிய விஷயம்தான் சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டு அந்தளவுக்கு பயங்கர கோபத்தோடு அந்த தேங்காயில் வந்து அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டாங்க கூட இருக்கிற சாமிங்க. அதையும் பார்த்துட்டு அவங்க மாமனார் டென்ஷன் ஆகிட்டு வந்தால் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றினவுடனே இவங்களோட பேருக்கு சரியான ஷாக்கு, என்ன இந்த பொண்ணை இந்த வேலையெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க, நம்ம ஹீரோயின் இனிமேல் இந்த வீடு வேணாம் இந்த எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு பையை தூக்கிக்கணும். அவங்க வீடு இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 8-9 கிலோமீட்டர் பிட்வீன் இருக்கும், நடந்தே ஓடுறாங்க வீட்டுக்கு, படபடபட நடந்து பைய கேத்துல ஓடுறாங்க. டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா என்னம்மா ஆச்சு, வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கு, என்னடா நடந்துச்சு சொல்லி என்கிட்டன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா. இவங்க தண்ணியை குடிச்சிட்டு நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், படாத பாடுபடுத்திட்டாங்க சொன்னோடனே அவங்க வீடு தான் அப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இவங்க அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்கு இவங்களும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, அது நம்ம படத்தில் காமிக்கல. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய காரில் ஒரு ராணி மாதிரி இறங்குறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா முதல் ஹஸ்பண்டு, அவர் வந்து இதே மாதிரி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்ன சொன்னாரோ அதே மாதிரி இந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறாரு. இந்த படத்தை இதோடு முடிக்கிறாங்க. படமும் முடிஞ்சிருச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு உங்கள் உங்ககிட்ட நல்ல கதையோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் பாலா. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகலாம்.